மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி கோயிங் டு சீ அபௌட் லெசன் 4th லெசன் பார்க்க போறீங்க ரிப்ரோடக்டிவ் மார்ஃபாலஜி சோ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து பார்த்தனா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பாத்தீங்க ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க இப்போ ரிப்ரோடக்டிவ் மார்ஃபாலஜி சோ ரிப்ரோடக்டிவ் மார்ஃபாலஜி உங்களுக்கு எந்த டாபிக் பத்தி கொடுத்துட்டானோ இன்ஃப்ளோரசன்ஸ் டாபிக் கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு தாவரத்துலயும் பார்த்தனா அதோட இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த ஃப்ளவரோட அமைப்பு எப்படி இருக்கோ அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஃப்ளவர்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு சொல்லலாம் இட் இஸ் எ குரூப் ஆஃப் ஃப்ளவர் இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர் அரைசிங் ஃப்ரம் எ பிரான்ச் ஆர் அன்பிரான்ச் ஆக்சிஸ் அப்போ இந்த கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர் எதுலேருந்து அரைஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லைனா அன்பிரான்ச் ஆக்சிஸ் இருக்கும் ஒரு மை அச்சு இருக்கும் இல்லைனா இருக்காதுன்னு சொல்கிறாங்க வித் டெஃபினெட் பேட்டர்ன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளவர்ஸ் இஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளவர்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன்ஸ் அப்போ ஃப்ளவரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா பாலினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மலர்கள் இருக்கும்போது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது பாலினேஷன் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீட் டிஸ்பர்சல் அதாவது விதை வந்து பரவுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளவர்ஸ் பார்க்குறீங்க பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளவர்ஸ் இங்கே வந்து மேஜர் டைப்ஸ் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் காலிஃப்ளோரஸ் ஸோ டெர்மினல் இன்ஃப்ளோரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரஸ் க்ரோஸ் ஆஸ் எ பார்ட் ஆஃப் டெர்மினல் ஷூட் அப்போ உங்கள் தண்டு பகுதியில் நுனியில் வந்து இருந்துச்சுன்னா டெர்மினல் ரீஜனில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா டெர்மினல் இன்ஃப்ளோரசன் சொல்கிறாங்க ஓகே எந்த தாவரம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியண்டர் சொல்கிற தாவரத்தில் உங்களுக்கு டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆக்சிலரி இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லும்போது இன்ஃப்ளோரன்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப் அப்போ இலை கோணத்தில் எந்த இடத்துல இலை இருக்கோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளோரன்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா அது ஆக்சில் தட் இஸ் ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப் சொல்லும்போது ஆக்சிலரி உங்களுக்கு ஐபிஸ்கஸ் செம்பருத்தி தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்ஃப்ளோரன்ஸ் காணப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது காலிஃப்ளோரன்ஸ் சொல்லும்போது இன்ஃப்ளோரன்ஸ் டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் த உட்டி ட்ரங்க்னு சொல்லியிருக்காங்க அப்போ மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து நேரடியாக உங்களுக்கு இன்ஃப்ளோரன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க உட்டி ட்ரங்க் எக்ஸாம்பிள் தியோ ப்ரோமா கோகோவா அண்ட் கொரோபிட்டா கியோனன்சிஸ் அந்த தாவரத்தில் உங்களுக்கு வந்து காலிஃப்ளோரஸ் சொல்கிறாங்க ஓகே இந்த காலிஃப்ளோரஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் ஸோ என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேனன் அதாவது நாகலிங்கம் தாவரத்தும் உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலா மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ட்ரங்க் ரீஜனில் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மேஜர் டைப் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஸோ அடுத்து என்ன படிக்க போகிறீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸ் ஸோ அந்த இன்ஃப்ளோரன்ஸஸ் வந்து பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அக்கார்டிங் பேஸ்ட் ஆன் பிரான்ச்சிங் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸில் வந்து நாலு வகையாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து இன்டிடெர்மினேட் சொல்லும்போது ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் டிடெர்மினேட் சொல்லும்போது சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இன்டிடெர்மினேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரம்பற்ற வளர்ச்சி உள்ள ஆக்சிஸ் இருக்கும் டிடெர்மினேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வரம்புடைய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க ஓகே மிக்சட் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லும்போது இன்ஃப்ளோரன்சஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஷோஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் இன்டிடெர்மினேட் அஸ் வெல் அஸ் டிடெர்மினேட் ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்சட் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்கிறாங்க ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்ஸ் அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரன்ஸ் விச் டூ நாட் கன்ஃபைன் டு தீஸ் பேட்டர்ன்ஸ் இந்த மூணு பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மூணு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிடெர்மினேட் ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ரெசிமோஸ்க்கும் சைமோஸ்க்கும் இன்டிடெர்மினேட்டுக்கும் டிடெர்மினேட்டுக்கும் வரமுடிய வளர்ச்சிக்கும் வரம்பற்ற வளர்ச்சிக்கும் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெசிமோஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைய அச்சு இருக்குல்ல இந்த மைய அச்சுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரம்பற்ற வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா இந்த மைய அச்சு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அன்லிமிட்டெட் க்ரோத் லிமிட்டெட் இல்லை ஆனால் சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தோட ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஆக்சிஸ் ஒரு லிமிட்டடாக இருக்கும் ஃப்ளவர் வந்து டெர்மினலில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லிமிட்டட் அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது ஓகே ஸோ ஃப்ளவர் அரேஞ்ச் இன் அண்ட் அக்ரோபிட்டல் சக்சஷன் சொல்லியிருக்காங்க வாட் இஸ் கால் அக்ரோபிட்டல் சொல்லும்போது யங் ஃப்ளவர்ஸ் இஸ் ப்ரெசன்ட் த டிப் ரீஜன் ஓகே உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஃப்ளவர்ஸ் நல்ல முதிர்ந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலர் வந்து எங்கே இருக்குன்னா அடிப்பகுதியில் இருக்கும் இஸ் ப்ரெசன்ட் அந்த பேஸ் ஸோ யங் ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் தட் இஸ் அந்த டீப் ரீஜன் அபெக்ஸ் ரீஜன் அண்ட் ஓல்ட் ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் இந்த பேஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் அக்ரோபிட்டல் சக்சஷன்ஸ் ஓகே இதில் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் இன் பேசிபிட்டல் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை அப்படியே மாற்றி சொல்லுங்கள் ஓல்டு ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் அந்த டீப் ரீஜன் அண்ட் எங்கள் ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் அந்த பேசல் ரீஜன் இங்கே கொடுத்துருக்காங்க ஓல்டு ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் டாப் ரீஜன் அண்ட் எங்கள் ஃப்ளவர் இஸ் ப்ரெசன்ட் இந்த பேஸ் ரீஜன் இது அப்படியே மாடிஃபை பண்ணி சொல்கிறீங்க ஓகே ஸோ திஸ் டூப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இது வந்து அக்ரோபிட்டல் சொல்கிறீங்க இது வந்து பேசிபிட்டல் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளோரஸ்ன்னு சொல்கிறீங்க சார் அப்போ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி சார் இருக்கும்
அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல நல்லா மெச்சூர் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஓல்டு ஃப்ளவர்ஸ் நல்லா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அப்போ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் சென்டர் டு பெரிஃபரி இங்கேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது இங்கே பாருங்கள் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல்னு சொல்லணும். ஸோ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் சென்டர் டு பெரிஃபரினா சென்ட்ரிபீட்டல். இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது மெச்சூர் ஃப்ளவர். அப்போ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் பெரிஃபரேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரிஃபியூகல். ஓகே, ஸோ திஸ் ஆர் த டூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் அக்ரோபீட்டல்னா இது பேசிபீட்டல். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த பூக்கள் வந்து எப்படி பூக்கும், எப்படி ப்ளூம் ஆகும், எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜன் சொல்லும்போது சென்ட்ரிபீட்டல் சொல்கிறீங்க, சென்ட்ரிஃபியூகல் சொல்கிறீங்க. ஸோ திஸ் ஆர் த டூ டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பேஸ்ட் ஆன் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ். இதில் முக்கியமான சொல்லும்போது அன்லிமிட்டட் க்ரோத், இதில் லிமிட்டட் க்ரோத். ஓகே, அது இன்டிட்டர்மினேட் சொல்கிறீங்க, டிட்டர்மினேட் சொல்கிறீங்க. ஸோ ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்கள். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன் வந்து என்ன சொல்கிறோம், இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெடன்கல், இதுதான் பெடன்கல்னு சொல்லணும். ஓகே, பொசஸ் டெர்மினல் பட். அப்போ டெர்மினல் பட் இருக்கா, இந்த இடத்துல வந்தால் இருக்குன்னா டெர்மினல் பட் இருக்குது. ஓகே, விச் இஸ் கேபிள் ஃபார் க்ரோயிங் கண்டினியூஸ்லி. அப்போ டெர்மினல் பட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லாதீங்க, இந்த இடத்துல ஒரு டெர்மினல் பட் இருக்கும். அப்போ சென்ட்ரல் ஆக்சிஸ், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த ரெசிமோஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு நுனி பட் இருந்துச்சுன்னா இது வளர்ச்சி ஏற்பட்டுனே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் அன்லிமிட்டட் க்ரோத். மெயின் ஆக்சிஸ் அந்த பெடன்கிளம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்லிமிட்டட். அப்போது கேபிள் ஆஃப் க்ரோயிங் கண்டினியூஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் ஆஃப் க்ரோயிங் வாட், கண்டினியூஸ்லி அண்ட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ஃப்ளவர்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆனால் லேட்ரல் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இஸ் கால்ட் அஸ் ரெசிமோஸ். ஓகே, அப்போ டெர்மினல் பட்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெடன்கள் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு லேட்ரல் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அந்த ரெசிமோஸ். அப்போ ஓல்டு ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஓல்டு ஃப்ளவர்ஸ் இஸ் ப்ரெசன் அட் த பேஸ் அண்ட் எங்கள் ஃப்ளவர் இஸ் ப்ரெசன் அட் த டாப். அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு ஃப்ளவர்ஸ் ஆர் அட் த பேஸ் அண்ட் எங்கள் ஃப்ளவர்ஸ் ஆர் அண்ட் பர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி அபெக்ஸ். இதெல்லாம் சொல்கிறாங்க ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ரெசிமோஸ் வந்து மூணு வகையாக உங்களுக்கு வந்து க்ரோத் பேட்டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க ஆஃப் த பேஸ்ட் ஆன் மெயின் ஆக்சிஸ். இதோட மெயின் ஆக்சிஸ் வச்சு உங்களுக்கு மூணு வகையாக க்ரோத் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெசிமோஸ் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், மெயின் ஆக்சிஸ் வந்து ஷார்டன்டாக இருக்கும். சில தாவரத்தில் மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டண்டாக இருக்கும், இல்லை குளோபோ ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இப்போது இதில் வந்து இங்கே ரெசிமோஸ் டைப்பில் உங்களுக்கு இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறோம்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ரெசின், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பேடிக்ஸ் அண்ட் பேனிக்கல். இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ மெயின் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும். மெயின் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் சொல்லும்போது த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்டட் அண்ட் கண்டென்ஸ் பெடிசிலேட் ஆர் செசல் ஃப்ளவர்ஸ். உங்களுக்கு ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட் இருக்கும், இல்லைன்னா இந்த ஸ்டாக் இருக்காது, ஃப்ளவரோட ஸ்டாக் இருக்காது. அப்போ மெயின் ஆக்சிஸ் இருக்குது, அதில் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட் இருக்கும், இல்லைன்னா பெடிசிலேட் இல்லைன்னா அது செசல் ஃப்ளவர் சொல்கிறீங்க. அதை வச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ சிம்பிள் ரெசின்னு சொல்லும்போது இன்ஃப்ளோரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்சு மெயின் ஆக்சிஸ். உங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் இல்லை, இதில் கிளைகள் மாதிரி எதுவுமே இல்லை, உங்களுக்கு பெடிசல் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. அன்பிரான்ச்சு மெயின் ஆக்சிஸ் பியர்ஸ் பெடிசிலேட், பெடிசிலேட் ஃப்ளவர்ஸ். அப்போ என்ன சக்சஷன்னா அக்ரோபிட்டல் சக்சஷன். அக்ரோபிட்டல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், யங் ஃப்ளவர்ஸ் வந்து டாப்பில் இருக்கும் அண்ட் ஓல்டு ஃப்ளவர்ஸ் அது பேஸ் இருக்கும். ஓகே, அப்படின்னா சிம்பிள் ரெசின்ஸ் குரோட்டலரியா ரெட்யூஸ் அண்ட் மஸ்டார்ட். ஓகே, கடுக்கு தாவரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் ரெசிம் இருக்குன்னா சிம்பிள் ரெசிம். ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்கள், ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச், இங்கே பிரான்ச்சஸே இல்லை. இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ், இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் வரம்பற்ற வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. வித் செசில் ஃப்ளவர், செசிலில் உங்களுக்கு ஸ்டாக் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளவர் இருக்குது. ஓகே, அந்த ஃப்ளவரோட ஸ்டாக் இல்லை, அதனால் செசில் ஃப்ளவர் சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள் அக்கீலன்தஸ், நா யூரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்பைக்லெட் இன்ஃப்ளோரன்ஸ், லிட்டரலி இட் இஸ் அ ஸ்மால் ஸ்பைக், உங்களுக்கு சின்ன ஸ்பைக் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தி இன்ஃப்ளோரன்ஸ் இஸ் வித் பிரான்ச் சென்ட்ரல் ஆக்சிஸ், உங்களுக்கு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள் மாதிரி இருக்குது நிறைய. ஓகே, ஈச் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக்லெட் இருக்குது, ஒவ்வொரு பிரான்ச்சில் என்ன இருக்குது ஸ்பைக்லெட் இருக்குது. செசில் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் அக்ரோபிட்டல் சசஷன்ஸ், செசில் ஃப்ளவர்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு இங்கே கிளைகள் தான் இருக்குது, ஆனால் ஃப்ளவரில் என்ன இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ ஆர் ஃபார்ம்ட் இன் அக்ரோபிட்டல் சக்சஷன் ஆன் த ஆக்சிஸ். ஓகே, த பேர் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பிராட் கால் க்ளூம்ஸ், த பேர் இந்த பேர் இருக்கு பாருங்கள், இந்த பேர் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பிராட் கால் க்ளூம்ஸ், இதை க்ளூம் சொல்கிறீங்க. அட் த பேஸ், பேஸில் இருக்கும். ஈச் செசில் ஃப்ளவர்ஸ் அஸ் லெம்னோ, ஒவ்வொரு செசில் ஃப்ளவர்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா லெம்னோ, இது லெம்னோ செசில் ஃப்ளவர்ஸ். ஓகே, இது என்ன சொல்லணும், பிராக்டன் சொல்லணும், லெம்னா தான் என்ன சொல்லணும், பிராக்டன் சொல்கிறோம். அண்ட் பேலியா சொல்லும்போது பிராக்டியோல்ஸ், பேலியா சொல்லும்போது பிராக்டியோல்ஸ். ஸோ இதை பிராக்டியோல் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் டெப்பல்ஸ் ரெடியூஸ் டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ் வந்து லாடிகுல்ஸ், வெளியில் இருக்க அவுட்டோமோஸ் லேயர் வந்து டெப்பல் சொல்கிறோம், இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்கேலி லீவ்ஸ் சொல்கிறாங்க லாடிகுல்ஸ். ஈச் ஃப்ளவர் அஸ் ஸ்டாமன், உள்ள என்ன இருக்கும் அந்த டெப்பல்ஸ்குள்ளார ஸ்டாமன்ஸ் இருக்கும், பிஸ்டில் மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், பிஸ்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட்.
ஸோ நெல் தவிரத்துலையும் கோதுமை தவிரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குன்னா இது மாதிரி ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். அப்போ பிரான்ச் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும் அண்ட் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா செசில் ஃப்ளவர் தான் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், க்ளூம்ஸ் இருக்குது, பேலியா இருக்குது, லெம்னா இருக்குது, அவுட்டமோஸ் ஸ்டெப்பல்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க, தட் இஸ் லாடிக்குள் சொல்கிறீங்க, உள்ளே வந்து ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் விச் இஸ் ப்ரெசன் இன் பேடி ஆஸ் வெல் அஸ் வீட். இதுதான் ஸ்பைக்லெட்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கேட்கின் இன்ஃப்ளவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெண்டுலஸ் ஸ்பைக் சொல்கிறாங்க. அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொங்கிட்டு இருக்கும், அந்த பெண்டுலஸ் ஸ்பைக் சொல்கிறாங்க. வித் அ லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ், ட்ரூப்பிங்னா தொங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பியரிங் ஸ்மால் யூனிசெக்ஷுவல் இருக்க ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லை பை செக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அமண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் செசில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் இல்லை, இதான் அமண்ட் சொல்கிறாங்க. இது வந்து எந்த தவிரத்தில் இருக்குன்னா அக்கலிஃபை ஸ்பீடா அண்ட் ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா சொல்கிற தவிரத்தில் ஸ்பெண்டுலஸ் ஸ்பைக் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பேடிஸ் இன்ஃப்ளோரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரஸ் வித் ஃப்ளெஷ் ஃப்ளெஷி ஆர் திக் அண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ், உங்களுக்கு ஃப்ளெஷியாக இருக்கும் திக்கண்டாக இருக்கும் சென்ட்ரல் ஆக்சிஸ், ப்ரோசஸ் மெனி யூனிசெக்ஷுவல் செக்ஸில் ஃப்ளவர்ஸ், யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் இருக்கும், செசில்னா ஸ்டாக் இல்லை, ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லேயும் ஸ்டாக் இல்லை. என்ன ஆர்டரில் இருக்குன்னா அக்ரோபிட்டல், அக்ரோபிட்டல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த ஃப்ளவர்ஸ் வந்து டாப்பில் இருக்கும் எந்த ஃப்ளவர்ஸ் வந்து பேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் டுவர்ட்ஸ் இட் பேஸ், ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸில் இருக்கும், மேல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸில் இருக்கும். என்டி இன்ஃப்ளவர்ஸ் கவர்ட் பை அ பிரைட்லி கலர்ட் ஆட் பிராட் கால் ஸ்பேத்துன்னு சொல்லணும். இந்த ஃப்ளவர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவுட் ஆஃப் பிராட் இருக்கும், ஒரு போட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போட் ஷேப்டு ஒரு பிராக்ட் இருக்கும், அதை ஸ்பேத்துன்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த மாதிரி தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பிராக்ட் இருக்கும், அதை தான் ஸ்பேத்துன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பிரைட்லி கலர்ட் ஒன். ஓகே, ஸோ என்டைய இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேத்தால் கவர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் அமர்ஃபோஃபேலஸ் சொல்கிற தாவரத்துலையும் கொலைகேஷா சொல்கிற தாவரையும் உங்களுக்கு ஸ்பேடிஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. ஓகே, பேனிக்கல் இன்ஃப்ளோரஸ் வந்து பிரான்ச் ரெசிம் இஸ் கால்டு பேனிக்கல், உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய கிளைகளுக்கு. எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா மா தவிரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீம் சொல்கிற தவிரத்துலையும் டிலோனிக்ஸ் ரெஜியா சொல்கிற தவிரத்துலையும் உங்களுக்கு பிரான்ச் ரெசிம் இருக்கும், அதை பேனிக்கல் சொல்கிறாங்க. இது வந்து பேனிக்கல் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ரெசிம், ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கனால என்ன சொல்கிறாங்க காம்பவுண்ட் ரெசிம் சொல்கிறாங்க. ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேனிக்கல்னு சொல்லணும். ஓகே, த பிரான்ச் ரெசிம் இஸ் கால்ட் பேனிக்கல் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் அக்கார்டிங் டு மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட், நல்லா கவனிச்சிக்க, மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்டாக எலாங்கேட்டடாக நல்லா கவனிங்க, மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், எல்லாம் வந்து மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடாக இருக்கும் ஷார்ட் அண்ட் இல்லை. ஓகே, உங்களுக்கு மைய ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீண்டவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, மைய ஆச்சு எப்படி இருக்கும் நீண்டவையாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் சொல்லிட்டேன், சிம்பிள் ரெசிம் பற்றி சொன்னேன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் இன்ஃப்ளோரன்ஸ் சொன்னேன், கேட்கின் இன்ஃப்ளோரன்ஸ் சொன்னேன், ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லியிருக்கேன், அண்ட் லாஸ்ட் பேனிக்கல் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், தட் இஸ் ரெசிமோஸ், ரெசிமோஸில் உங்களுக்கு இது கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.